ஹாய் ஹலோ இது புவன்ஸ் ட்ரீம்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப யம்மியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஏன் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் செய்ய போகிறோம் இந்த காலைனை நம்ம யூஷலாக வந்து ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம் பட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒன் கப் கிரேட்டட் கேபேஜ் ஒன் கப் ஆனியன் ஒன் கப் வந்து டொமேட்டோஸ் அதாவது பெங்களூர் டொமேட்டோஸ் இதில் தான் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் இது எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹாஃப் கப் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒன் கப் வந்து மைதா டு டேஸ்ட்டு இது கூட நம்ம வந்து ஒரு மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் டூ ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் டூ ஸ்பூன்ஸ் கொரியாண்டர் பவுடர் அதாவது கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கேபேஜை வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் துருவி வச்சிருக்கேன் நான் மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வந்து பொடி ஆட் பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவேங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறேன் அதாவது கொ கொத்தமல்லி பவுடர் அதையும் நான் ஆட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஸ்பூனோட சைஸ் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சால்ட்டு டேஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ளோரை ஆட் பண்ணோம் அதாவது மாவு வகைகளை ஆட் பண்ணோம் அதையும் நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரே ஒரு மிக்சர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்தது மாவு வகைகள் சொல்கிறேன் அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க இப்போ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம் பஞ்சஸ்ஸாக அப்படியே கொட்டிட வேணாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் ஆட் பண்ணலாம் பாருங்க இது நல்லா டைட்டு டோ வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது கார்ன்ஃப்ளாரு கார்ன்ஃப்ளவரையும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் இதில் நான் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு டைட்டான ஒரு மிக்சராக இது பண்ணிக்கணும் தண்ணி இல்லாமல் இப்போ செக் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும் ஆயில் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் பாருங்கள் டவ் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது டவுன்னு பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை பஞ்சஸாக போடாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்து அதில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் ஒன் கப் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கோசரம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதை இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஜிஞ்சகாரிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜிஞ்சகாரிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்க இது மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் கப் டொமேட்டோ நான் சொன்ன மாதிரி பெங்களூர் டொமேட்டோஸ் தான் இதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் ஸோ அதை எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம் இதில் பாருங்கள் இதை ஆட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அதாவது மிளகா பொடி மிளகா பொடி நல்லா வதக்கிக்கோங்க இதை ஒவ்வொரு பவுடரையும் போட்ட உடனே நல்லா ஒரு வதக்கு வதக்கிவிடுங்க இல்லைனா அடியில் அடிப்பிடிச்சிரும் ஸோ இதை வதக்கிட்டு நல்லா இந்த இதோட மர்ச் பண்ணிடணும் டொமேட்டோஸோட நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணுறோம் பாருங்க பொடி ஆட் பண்ணியாச்சு இதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிற கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் லாஸ்ட் பவுடர் இது ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் வதக்கி நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து நான் சோயா சாஸ் இப்போ ஆட் பண்ணுறேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா நோ ப்ராப்ளம் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் இது தேவை கிடையாது அவ்வளோன்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் கப்புக்கு நீங்கள் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வற்ற வத்த நல்லா திக்கனாகும் அதுக்காக இப்படி ஆட் பண்ணி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு சிம்மில் வச்சு பண்ணுங்க பாருங்கள் இது மெதுவாக திக்காயிட்டே வரும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிறிஸ்பாக இருக்கிற நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கேபேஜ் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் இந்த கேபேஜ் மிக்சரை ஆட் பண்ண போகிறேன் இந்த கேபேஜ் மிக்ஸர் வந்து அந்த சாஸில் நல்லா ஆகி நல்லா சாஃப்ட்டு டெக்ஸ்சர் வர வரைக்கும் குக் ஆகணும் மெதுவாக இதை ஆகி சாஸியாக வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சிக் சிம்பிளே வச்சு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு சாசி டெக்ஸ்டர் வந்துருச்சு இப்போ நான் எடுத்து காட்டுற கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு சாஸியாக இருக்குது இது அவ்வளோதான் இதில் ரா ஆனியன்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் பிளேட்டிங் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் கிரேட்டடு கேரட் ரா ஆனியன்ஸ் கொரியானர் போட்டு பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க செய்கிறேன் நிஜமாக சூப்பராக வந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல கமெண்ட்ஸ் சொன்னாங்க பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க தேங்க்ஸ்